வணக்கம். நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து ஓம்ஸ் லாலாம் என்ன, கிச்சாஃப் லா, கரண்ட் லானா என்ன, இதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது வந்து ஓம்ஸ் லாலாம் வந்து ஒரு சில ப்ராப்ளம் நான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராப்ளத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபைண்ட் ஐ ஃபார் த சர்க்யூட் ஷோன் இந்த ஃபிகர், அதுதான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த சர்க்யூட் பார்த்துக்கோங்க. இந்த சர்க்யூட் படி நம்ம வந்து கரண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து சர்க்கியூட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஓம்ஸ் லா படி நான் வந்து கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓம்ஸ் லா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இதுதான் வந்து ஓம்ஸ் லா நம்ம பார்த்தது. இதில் வந்து நம்ம கரண்ட் என்ன, இதில் இந்த சர்க்கியூட் வழியாக போகிற கரண்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது மாதிரி சின்ன சர்க்கியூட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓம்ஸ் லா பார்க்கலாம். இதே வந்து பெரிய ரெண்டு மூணு லூப் கண்டதாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கிச்சாஃப் லா தேவைப்படுது. அதை வச்சு தான் நம்ம கேசிஎல் வச்சு நம்ம கரண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு தான் வந்து ஒவ்வொரு லூப்பையும் நம்ம எனக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு. இதுவும் ஒரு லூப் தான், ஓகேவா? இப்போ இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ வந்து நான் வந்து ரீட்ரா பண்ணியிருக்கேன் இந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம போன வீடியோ பழைய வீடியோக்கள்லாம் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டர்ஸ் சீரியலில் இருந்தால் எப்படி, வோல்டேஜஸ் சீரியலில் இருந்தால் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரெசிஸ்டர் சீரியலில் இருந்ததுன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3ன்ற ஃபார்முலா வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் வோல்டேஜஸ் சீரியலில் இருந்தாலும் அதே போல் V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3ன்றதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது இந்த சர்க்கியூட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே சீரியல் கனெக்ஷனில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வோல்டேஜ், இந்த வோல்டேஜ், இந்த வோல்டேஜ், ஸோ மூணு வோல்டேஜையும் நான் எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு புரியற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அடுத்து இந்த நாலு ரெசிஸ்டர் எடுத்து நான் இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இது மாதிரி ரீட்ரா பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிம்பிளை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த சிம்பிள் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் இதை ஆட் பண்ணுறீங்களா இல்லை சப்ராக்ட் பண்ணுறீங்களா, அதாவது வோல்டேஜ் ரைஸ் ஆகுதா ட்ராப் ஆகுதான்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளியராக இருந்துக்கணும். இப்போ இங்கே 5 வோல்ட்டுக்கு நான் 5 வோல்ட் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன் ப்ளஸ் மைனஸ். இதுக்கு அடுத்து வர இந்த 20 வோல்ட் வந்து மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்து 20 வோல்ட்டை நீங்கள் இதுக்கு அடுத்து கனெக்ட் பண்ணும்போது இந்த மைனஸ்ங்கிற சிம்பிள் தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இங்கேருந்து இங்கே போகும்போது வோல்டேஜ் ட்ராப் ஆகுதா ரைஸ் ஆகுதான்றதை கிளியராக இருந்துக்கணும். ஸோ இங்கேருந்து இங்கே போகும்போது ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. ஸோ அப்போ நான் இங்கே நெகட்டிவ் தான் போடணும், அப்புறம் தான் ப்ளஸ்ஸு. இதுக்கு அடுத்து வரும்போது மறுபடியும் இங்கே பாருங்கள், இதுக்கடுத்து வரும்போது இங்கே வோல்டேஜ் வந்து ப்ளஸில் இருக்குது 15க்கு. ஸோ நான் இங்கே வந்து ப்ளஸ் 15ன்னு போட்டுப்பேன், ஓகேவா? மைனஸ் நீங்கள் வந்து சிலருக்கு வந்து டவுட் வரலாம், ஏன் நான் வந்து இந்த 15ஐ வந்து நான் எடுத்து இந்த பக்கம் தான் கனெக்ட் பண்ணணுமா, நான் ஏன் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். இந்த 5 வோல்ட்டுங்கிறது இங்கே இருக்குது இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இப்படிக்கும் கூட கனெக்ட் பண்ணலாம். இப்படி கனெக்ட் பண்ணும்போது கிளியராக இருந்துக்கணும், இந்த நெகட்டிவோட நெகட்டிவ் கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த 15 வோல்ட்டை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே வந்து இந்த 15 வோல்ட்டை கனெக்ட் பண்ணும்போது நெகட்டிவில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளியராக இருந்துக்கணும். ஸோ இதை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணால் வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெசிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து சீரியலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 1, 2, 3, 4 ரெசிஸ்டர். ஸோ 4 ரெசிஸ்டரையும் நம்ம சீரியலில் கனெக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு எல்லாமே ஆட் தான் பண்ண போகிறேன். 30 ஓம் ரெசிஸ்டர் வந்துச்சு, அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இப்போ இந்த வோல்டேஜஸ் வந்து நம்ம பார்க்கணும். எப்போவுமே ஒரே மெத்தட் தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள், -2 ப்ளஸ்ஸு, ஓகேவா? -2 ப்ளஸ்னால் நான் எப்பவுமே வந்து எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா ரைஸ். ஸோ வந்து 5. அதே போல் அடுத்து வந்து -2 ப்ளஸ் அகெயின், அப்போ 25. இப்போ 20, 5 ப்ளஸ் 20, 25, ஓகேவா? ரெண்டுத்தையும் கூட்டியாச்சு. அதுக்கடுத்து +2 மைனஸ், அங்கே என்ன ஆகுது, நெகட்டிவ் சைனில் வருது. சிம்பிள் நான் சொல்கிறது வந்து இப்போ சிம்பிள் தான், அதாவது -2 ப்ளஸ்ன்னு போகுது. -2 ப்ளஸ் வரும்போது +5 வோல்ட்டு, -2 ப்ளஸ் அடுத்து அதுவும் +20 வோல்ட் இங்கே எழுதியிருக்கேன் பண்ணுவேன். அடுத்து +2 மைனஸ், இப்போ நெகட்டிவில் எழுதுகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணனா 25 மைனஸ் 15 10. ஸோ இங்கே 10 வோல்ட். ஸோ இந்த இதை வந்து ரீட்ரா பண்ணி இப்படி வரைஞ்சேன். மறுபடியும் இதை வந்து நான் ரீட்ரா பண்ணி இப்படி வரைகிறேன்.
ஸோ இந்த வோல்டேஜ் கான வேல்யூ 10 வோல்ட்டு, ஐங்கிற கரண்ட்டு போகுது, அதுக்கப்புறம் 30 ஓம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரீட்ரா பண்ணி எழுதிட்டேன். இப்போது வி கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஆர் கிடச்சிருச்சு. நீங்கள் ஐ தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள், வி இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர் ஃபார்முலா. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். வி வந்து 10, ஐ இஸ் ஈக்குவல் டு தெரியாது, ஆர் வந்து 30. ஸோ 10 இஸ் ஈக்குவல் டு 30 ஐ, ஐ இஸ் ஈக்குவல் டு 10/30. இப்போ என்ன உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 0.3 ஆம்பியர். இதுதான் வந்து இந்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டுடைய வேல்யூ. ஸோ புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஃபைண்ட் வி ஃபார் சர்க்கியூட் ஷோன் இன் த ஃபிகர். இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்குற ஃபிகருக்கு நம்ம வி கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து கேவிஎல் வந்து எழுதலாம், கேவிஎல் வந்து எழுதலாம். -2+, நான் வந்து அப்போ என்ன எழுதுவேன் அப்படின்னா பாசிட்டிவ், அப்படியே போகுது. அடுத்து -2+, மறுபடியும் நான் என்ன எழுதுவேன்னா பாசிட்டிவ், ஏன்னா ரைஸ் ஆகுது. அடுத்து சொன்ன மாதிரி ரெசிஸ்டர் எல்லாமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சிம்பிள் நான் எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னா இங்கே 6 ஓம் இருக்குது, இங்கே 0.2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 × 0.2 ஆம்பியர், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஸோ ஐ இன்ட்டு ஆர் -0.2 × 6 எழுதிக்கிறேன். அடுத்து இது பாருங்கள், இது ஒரு சோர்ஸ் வோல்டேஜ், இது வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அதாவது பொட்டென்ஷியல் ரைஸ்லேருந்து ட்ராப் ஆகுது. அப்போ நான் என்னுடைய ரூல்ஸ் படி நான் இங்கே மைனஸில் எழுதணும். அதுக்கடுத்து மறுபடியும் ரெசிஸ்டர், ஸோ 4 × 0.2, அதை நெகட்டிவில் எழுதுகிறேன். அப்படியே இங்கே வரும், இங்கே வந்தாலும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அதாவது ரைஸ் டு ட்ராப் ஆகுது. அப்போ நான் என்ன எழுதுனா -5. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர், ரெசிஸ்டர் வந்து நான் நெகட்டிவில் எழுதுகிறேன், 10 × 0.2. ஸோ 10 × 0.2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த சிம்பிள், ஜஸ்ட்டு நீங்கள் வெறும் சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. எல்லாத்தையும் நெகட்டிவில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். V+2, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி -1.2, -7, -0.8, இந்த இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, இதை மல்டிப்ளை பண்ணால் 2 = 0. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் V+3 -16 = 0. ஸோ V = 13 வோல்ட். ஸோ புரிஞ்சிருதா ரெண்டு ப்ராப்ளம்? அடுத்த ப்ராப்ளம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.